वेलकम टू किचास किचन इनके और पुदु रेसिपी आलू पराता रोम्बा सिंपल मेथड ला नरेया इंग्रेडिएंट्स लाम पोड़ा कम है और सिंपला आलू पराता पाकला इनके और आर ये पराता वरा मरी माव पेसन जो चिरके हैं वेंगायों और मुका कप और नाल उरला करंगे वेग वच्ची मसिच्ची वो चिरके हैं और स्पून जिंजर गार्लिक पेस्ट इधर चाट मसाला और स्पून चाट मसाला और चिन्न स्पून ले चिली पाउडर रेड चिली पाउडर कुछ मंजतूल और चिन्न लेमन इधर लेमन ऐड करना इधर मैंगो पाउडर சொல்வாங்க இல்லீங்களா அது போடணும் இதுக்கு கொஞ்சமா அது அது இல்லாதனால இந்த லெமனை வந்து 2 டிராப் 3 2 ஆர் 3 டிராப்ஸ் மட்டும் பிழிங்க அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் 2 2 ஏனா இந்த chili பொடி போடுறதனால பச்சை மிளகாய் வந்து 2 2 போதும் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு panல ஸ்டவ் பத்த வச்சிருக்கேன் ஒரு pan வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் oil ஊத்தி இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆனியன் போடலாம் இதுக்கு அரிஞ்சு வச்சிருக்க ஆனியன் போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் கொத்தமல்லியும் போடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஜிஞ்சர் garlic paste போடலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் எடுத்துக்கேன் ஒரு 2 செகண்ட் வருங்க வறுவடட்டும் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க போடலாம் கொஞ்சம் வதக்குங்க வதக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சம் வதங்கி இருக்கு மஞ்சள் தூள் போடுங்க மிளகாய் தூள் போடுங்க சாட் மசாலா போடுங்க அந்த மேங்கோ பவுடர்னு சொன்னல அது இல்லனா பரவாயில்லை நம்ம ஒரு 3 டிராப் லெமன் பிழிஞ்சா போதும் 3 டிராப் போதும் मुरु ड्रॉप लेमन पोटटों इप्पो इदु तेवयाना अलव उप्पु पोटरुके कुंज कम्मिया दां पोड़नो एना नम्म मावले वंदु उप्पु पोटरुकों अनाला कुंज कम्मिया वे पोटरुकोंगे पोटु कुंज नल्ला कलक्की विट्टु कुंज एल्लामे नल्ला कलंदु उर वेंद वासन वरु अंद पोटेटोले पोयिट्टु एल्लामे नल्ला कलंदु इप्पडि कलक्की विट्टु नल्ला इदावडुम பாருங்க இப்போ 7 பராத்தா வர மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் திரட்டிறதுக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அந்த ஸ்டஃப்பிங் இது இப்போ ஒரு பராத்தா ஆயில் இருக்கு சுடறதுக்கு இப்போ வந்து நான் ஒரு பராத்தாவை உங்களுக்கு இப்படி திரட்டி காட்றேன் பாருங்க இப்படி திரட்டிக்கோங்க திரட்டிட்டு பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் அளவு இப்படி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாம் இது பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க இப்படி பண்ணி इतमी को पड़े पड़े कुछ मोटे पड़ी पर लेसा तरटेंगे अटफिंग वे वरादारी तरटेंगे
பாருங்கள் மெதுவாக திரட்டுங்க, வந்துட்டு அப்புறம் ஒரு ஷேப் இருக்காது. பாருங்கள் சைடில் தான் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், நம்ம இந்த சென்டருக்கே போகக்கூடாது. இப்படி சைடில் அந்த ஏர் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், சைடில் தான் நம்ம இது பண்ணணும். பாருங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், அழகாக ரவுண்டாக பராத்தா அழகாக வரும். இப்போ இந்த பராட்டாவை நம்ம தவால போட்டு சுடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்ல இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வரவே இல்லை. பாருங்க இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. தோசை தவா வச்சிருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும், சரிங்களா? பராத்தாவை அதுக்கு முன்னாடி சின்ன டிப் தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தோசை கரண்டி மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு, இதை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வராத தோசை கூட இதில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தோசை கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு, நல்லா லென்த்தியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாரும் வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கல் காஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள் இப்போ பராத்தாவை தவாவில் போடுறேன். கொஞ்சம் மேலே கூட நீங்கள் எண்ணெய் வந்து இப்படி தேய்க்கலாம், தேய்ச்சி விடுங்க. நல்லா வேகட்டும், கொஞ்சம் வெந்த உடனே தான் நம்ம திருப்பி கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கணும். கொஞ்சம் வெந்திருக்கு, இப்போ நம்ம திருப்பி போடலாம், பராத்தாவை திருப்பி போடலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கலாம். பாருங்கள் சைடெல்லாம் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் அனலை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வேகணும் இல்லைங்களா, பாருங்கள் உப்பிட்டுருக்கு, பாருங்கள் நல்லா உப்பி வருது. உப்பி வந்தாவே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம், வெந்துட்டு வருதுன்னு அர்த்தம். பாருங்கள் பராத்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து இப்போ ஒரு தட்டில் நம்ம வச்சுட்டு இட்ஸ் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த பிக்கிள் கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனி டைப் ஆஃப் பிக்கிள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Stay indoor. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Kicha's Kitchen. Thank you.